ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ப்ரீவியஸ் வேர்ல்டு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடியது இந்த மாதிரி நம்ம பூக்கள் வந்து நம்ம வீட்டில் பூத்துக்கிட்டு இருக்க பூக்களாக இருக்கட்டும், இல்லை வந்து கடையில் வாங்குறதாக இருக்கட்டும், நம்ம இப்போ முட்டை வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது சீக்கிரமே இப்போ ஒரே நல்ல வந்து சில டைம்லாம் தான் வாடி போயிடும். அது இல்லாமல் இப்போ திடீர்னு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூவே இருக்காது. டெய்லியும் வீட்டில் பூ பூக்கும், ஆனால் ஃபங்க்ஷன் டயத்தில் பூ பூக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து நம்ம கட்டி முட்டை கட்டி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 15 நாள் ஆனாலும் அதை வந்து அப்படியே மலராமையும் வாடாமும் அப்படியே இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து சிகப்பு காக்கரட்டான்னு பூத்துருந்துச்சு. அது வந்து முட்டை எல்லாத்தையும் நான் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். முட்டை பார்த்திங்கன்னா வந்து அது கொஞ்சம் வெள்ளைக்காக்கரட்டான் மாதிரி, வெள்ளைக்காக்கரட்டான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், சிகப்பு காக்கரட்டான் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இது எல்லாத்தையும் வந்து முட்டாக இருக்கும்போதே நம்ம பறித்து வந்து இப்போ கட்டிக்கிறேன். இதை வந்து ஒரு சிம்பிளான டிப்ஸு தான். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், பூ வச்சபடி அப்படியே இருக்கும். 15 நாள் வரைக்கும் பூ வந்து வாடவே வாடாது, அந்தளவுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நான் பறித்து கட்டுறதுக்கு. நான் கூட ஒரு ஈவினிங் ஒரு 6 மேலே தான் நான் வந்து பறித்து கட்டினேன். அது மாதிரி இல்லாமல் நீங்கள் முடிஞ்சால் ஒரு 3 அந்த நேரத்துக்கே, ஒரு 3 வந்து பறித்து நீங்கள் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் முட்டு பார்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நமக்கு ரொம்ப லேட்டாக ஆக முட்டு பூ வந்து மலர ஆரம்பிச்சிரும். அதனால் அப்போ பறித்து கட்டுறதை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே நீங்கள் ஒரு 3-4 பறிச்சிட்டிங்கன்னா இன்னும் பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பறிச்சிருக்க எல்லா முட்டையும் வந்து கட்டிக்கலாம். இதே வந்து வெள்ளைக்காக்கரட்டாக இருக்கட்டும், இல்லை மல்லிகைப்பூவாக இருக்கட்டும், அது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த காக்கரட்டானை வந்து நம்ம வந்து இப்படி வந்து நேராக எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா அப்படி சுருட்டி நல்லா வைக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே நீட்டாக இருக்கும். பொட்டுக்க சமைச்சான் வைக்கிறதோட முட்டை அமுங்கும். இந்த மாதிரி இப்போ வந்து இப்படியே நல்லா நான் உருட்டி விடுறதுனால இந்த மாதிரி உருட்டி அப்படி கொண்டுட்டு வந்தீங்கன்னா சுருட்டி அது வந்து நமக்கு வந்து முட்டைலாம் அமுங்காமல் இருக்கும். அதுக்காக நான் அப்படி கொண்டு வரேன். இப்படி தான் வைக்கணும்னு கிடையாது, இந்த மாதிரி அழகாக அதை வந்து அப்படியே மடிச்சுக்கலாம். மெதுவாக இப்படியே மெதுவாக வந்து இந்த மாதிரி இப்படியே வந்து சுருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நமக்கு தேவை வந்து ஒரு வாழை இலை வந்து கட் பண்ணிக்கோங்க. வாழை இலையை கட் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ இந்த சுருட்டின பூவை வந்து வாழை இலையில் வச்சுக்கலாம். வாழை இலையில் வச்சுட்டு மெதுவாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். பூவை ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாது, பூ வந்து கசங்கி போயிடும். இந்த மாதிரி மெதுவாக வந்து அப்படியே அதை சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துட்டு இப்போ மேலே வந்து மேலேயும் கீழேயும் வந்து மடித்து விட்டுக்கலாம். பூ வந்து ஓப்பனாக இல்லாமல் நல்லா மேலேயும் கீழேயும் வந்து நல்லா மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டுட்டு உள்ளே வந்து காற்று போகாத அளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ வந்து மடித்து விட்டுடலாம். மடித்து விட்டுட்டு இதை வந்து சுற்றி வந்து ஒரு நூலை வச்சு வந்து அப்படியே சுற்றிக்கலாம், கட்டிக்கலாம். இப்போ பூக்கடைங்களெல்லாம் நமக்கு கட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி நல்லா இப்போ வந்து அழகாக நூலை வச்சு ரெண்டு பக்கமும் நான் இந்த பக்கமும் கட்டிட்டு கட்ட வேணாம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா சுற்றி விட்டுட்டு அப்படியே சும்மா சும்மா அப்படியே முடித்து லேசாக இது பண்ணிக்கோங்க நூலை. இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து உள்ளே காற்று போகாது. அப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது திறந்துருந்து அது இதாகிடுச்சு அதை அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. எப்போ நமக்கு தேவைப்படுதோ அப்போ வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு சில்வர் சம்படம் வந்து எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் பாக்ஸில் வைக்கலாம், ஆனால் அது வந்து சிலது வந்து கொஞ்சம் ஓப்பனாக எதுவும் இருந்துச்சு அப்படின்னா லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து காற்று போயிடும். அதனால சில்வர் சம்படம் எடுத்து அதுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா 15 வரைக்கும் அது வாடவே வாடாது. சம்படத்தில் மூடி வைக்கும்போது சம்படத்தோட மூடி வந்து நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, லூஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் பாக்ஸாக இருந்தாலும் நல்லா டைட்டான பாக்ஸாக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சில்வரில் தான் வைப்பேன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே 15 வரைக்கும் வாடாமல் அப்படியே இருந்துச்சு. இந்த டிப்ஸை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது சும்மா சிம்பிளான டிப்ஸு தான். இதே மாதிரி நீங்களும் வச்சு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. திடீர்னு நமக்கு ஃபங்க்ஷன் போகும்போது தேவைப்படுறப்ப இந்த மாதிரி ஒரு 10-15 கழித்து நம்ம ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பூ எதுவும் முன்னாடியே நிறையா பூத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முட்டா பறித்து கட்டி நீங்கள் வைக்கும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.